ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோடு 285 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலே எல்லா புருஷங்களுக்கும் பயங்கரமான ஒரு கொண்டாட்டம் தான். அதுவே பொண்டாட்டி ஊருக்கு போன நேரத்தில் இன்னொரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? பயங்கர குஜாலாக இருக்கும்ல. ஆனால் அதே பொண்ணு ஒரு அமானுஷமான ஒரு சக்தியாக இருந்தால் அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் லைட்டாக டர்ராகிற மாதிரி தான் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. அந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற அமானுஷமான நிகழ்வு, பெங்களூர்லேருந்து குமார் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. குமார் வந்து பாத்தீங்கன்னா 18 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாரு. காலேஜ் முடிச்ச உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில போய் ஜாயினுமே பண்றாரு. ஸோ ஐடி கம்பெனிலேயே கூட ஒர்க் பண்ற ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கவும் செய்யறாரு. காதலிச்சு அவங்கள திருமணமும் செஞ்சுக்கிறாரு. ஸோ காதலிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் இவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில அடிக்கடி சண்டைகளும் சச்சரவுகளும் வந்துகிட்டே இருந்தா இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1.5 வருஷம் ஆகுதுங்க. 1.5 வருஷத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்ஸ் ஆகிடுறாரு. என்னடா இது, நம்மளுடைய ஒய்ஃபு நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணி ரொம்ப லவ்விங்காக பேசுகிறாங்க. ஆனால் இதே நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு மன உளைச்சலில் வந்து குமார் வந்து இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவோடைய ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ இவங்க கண்டிப்பாக போய் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரிசாவுக்கு வந்து போகணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன், நீங்களும் வரீங்களா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. எம்மா தாயே, நீ இங்கே வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்னை அடிக்கிறதெல்லாம் போதும், ஒரிசாவில் வந்துட்டு உங்களுடைய சொந்தக்காரங்க முன்னாடி என்னால் அடியெல்லாம் வாங்க முடியாதுமா, நீ தாராளமாக போயிட்டு வா, எத்தனை நாள் நாளும் சரி நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவருடைய ஒய்ஃபை வந்து அனுப்பியும் விட்டுடுறாரு. ஒய்ஃபை அனுப்பிட்டதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன வந்து தெரியுமா ஒரு சந்தோஷம், இந்த ஜனகராஜ் சார் வந்து ஒரு படத்தில் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஜாலியாக கோலாகலமாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, சரக்கு பாட்டி கொடுத்துருக்காரு. சுமார் 2-3 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக வந்து கொண்டாடி இருக்காரு. 3 நாட்கள் கழித்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இவருமே ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாரு. ஆஃபீஸுக்கு போயிட்டு ஈவினிங், அதாவது இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடம்பு சரியில்லாத ஒரு காரணத்தினால அன்னைக்கு ஆஃபீஸுக்கு பெர்மிஷனை போட்டுட்டு இவர் கொஞ்சம் சீக்கிரமே வீட்டுக்கு வராருங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு மழை, அவ்வளோ அளவுக்கு மழை, அடைமலை. மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் இவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வரும்போதே இவருடைய பைக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆஃப் ஆகிட்டுருக்கு. இவருடைய பைக்கு தண்ணி உள்ளே புகுந்துட்ட ஒரு காரணத்தினால இவருடைய பைக் ஆனே ஆகலை. ஸோ அப்படியே வந்து வண்டியை தள்ளிக்கிட்டே தான் வந்திருக்காரு. பார்க்கிங்கில் விட்டுட்டு இவருடைய வீட்டுக்கும் போயிருக்காரு. கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு வந்து போயிருக்காரு, வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மழை பெஞ்ச ஒரு காரணத்தினால பெங்களூர் சிட்டியில் வந்து கரண்ட்டையும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ கரண்ட்டே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து இவர் வந்து இருக்கிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. என்னடா இது, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு யாரடா டோரை நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் பால் போடுறதுக்காக ஒருத்தர் வருவாராம். அந்த பால்காரருடைய பையன் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். என்னப்பா இவ்வளோ மலையில் நீ வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ தான் அந்த பையன் வந்து சொல்கிறான், இல்லை அங்கிள், அப்பா வந்து பால் போடுறதுக்காக வந்திருந்தார், ஆனால் அவர் வரும்போது வீடு பூட்டியே இருந்தது, அதனால அவர் வந்து பால் போட முடியலையா, அதனால தான் என்ன போய் பால் கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை கேட்ட உடனே குமாருக்கு சரியான ஒரு ஷாக், என்னப்பா உங்கள் அப்பாவுக்கு என்ன ஒரு பிரச்சனை, எவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மலையில் போய் ஒன்று அனுப்பிச்சிட்டாங்களே, சரி உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய தலையெல்லாம் துவட்டி விட்றாருங்க. துவட்டி விட்டு கொஞ்சம் நேரம் உட்காருப்பா, மழை கொஞ்சம் நின்றுட்டதுக்கப்புறம் நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு மழை நின்றுட்டதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பையனை அனுப்பி விட்றாருங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு பால்காரர் வந்து பார்த்திங்கன்னா குமாருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக அவர்கிட்ட தான் இவர் வந்து பால் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ரொம்ப நல்ல பாண்டிங் வந்து இருக்குது. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுமே மழை நின்றுட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ கரண்ட்டுமே வரல. இவர் என்ன பண்ணுறாருனா, சரி பாலையாவது சூடு பண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை சூடு பண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டில் இருக்கிற லேண்ட்லைன் வந்து ரிங் ஆகுது. என்னடா இது, லேண்ட்லைன் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அந்த பால்காரருடைய பையன் வீட்டிலிருந்து கிளம்பி போனான் இல்லையா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கிறான். என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அங்கிள், எங்கள்
அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பால் கொடுக்க வந்தேன். இப்போ நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்பவும் முடியாமல் இருக்குது, அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி போடுது அங்கிள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையன் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அந்த பால்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி கிடையாது, மனைவி இறந்துட்டாங்க. ஸோ அவர் மட்டுமே தான் இந்த ஒரு பையனை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பையனுக்கு வந்து ஒரு 8-9 வயசு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த பையன் வந்து அழுதுகிட்டே இருக்கானே, இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ கவலைப்படாத, நான் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு கீழே இவருடைய வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை, ஐயோ இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் அவங்க வீட்டுக்கு போகணுமே, அப்படி இருக்கும்போது வண்டி வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அப்போ தான் அவங்க ஃப்ளாட்டுடைய வாட்ச்மேன் இருக்கார் இல்லையா, அந்த வாட்ச்மேனுடைய சைக்கிள் வந்து ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்குங்க. வாட்ச்மேன் கிட்ட ஓடி போய், வாட்ச்மேன் உங்களுடைய சைக்கிளுடைய சாவி கொடுங்க, நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாட்ச்மேன் கிட்ட சைக்கிளை வாங்கிட்டு இவர் வந்து போகவும் ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஸ்பீடாக மிதித்து வந்து சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது, மழையில் நனைஞ்சிக்கிட்டே போயிடலாம், எப்படியாவது அந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், பால்காரருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல இன்டென்ஷனில் குமார் வந்து பால்காரருடைய வீட்டுக்கும் வந்து போகிறாருங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா, வீட்டுக்குள்ளே போய் பார்த்த உடனே இவருக்கு அப்படியே வந்து தூக்கி வாரி போட்டுடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் தான் அந்த ஒரு பால்காரர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வீடை பார்த்த உடனே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலிருந்து தண்ணி வருதான், அவ்வளோ அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பையன் வேறு அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு ஒன்று பையன்கிட்ட போய், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அப்பாவை எப்படியாவது காப்பாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் அந்த பால்காரருடைய ஸ்கின்னை தொட்டு பார்த்தா அப்படியே பயங்கரமான ஒரு சூடு. எந்த அளவுக்கு சூடுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிகமான ஃபீவர் வந்தால் நம்மளுடைய உடம்பு அப்படியே தூக்கி தூக்கி போடும்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த பால்காரர் இருக்கார். அவர்னால் அவருடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீவர். சரி எப்படியாவது டாக்டர்ஸை வந்து கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நண்பர்களுக்கெல்லாம் குமார் கால் பண்ணுறாரு. ஸோ அவங்க மூலமா ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ஆனால் யாருடைய நம்பரும் ரீச்சபிளாக இல்லாத ஒரு காரணத்தினால வேற வழியே இல்லை, இந்த ஒரு மலையில் நம்ம வெளியே போயிட்டு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வெளியே போகிறாருங்க. வெளியே போயிட்டு டாக்டரை வந்து கூட்டிகிட்டும் வராரு. ஸோ டாக்டரை பார்த்த உடனே டாக்டர் வந்து சொல்லிடுறாரு, இல்லைங்க இது ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, நான் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், மெடிசன் கொடுக்குறேன், இன்ஜெக்ஷன் போடுறேன், அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வரைக்கும் ஃபீவர் குறையல அப்படின்னா இவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டேப்லெட்ஸ் மருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரிங்க இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை டாக்டர் நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் மழை கொஞ்சம் நின்றுடுச்சு. ஸோ இவரே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளில் இந்த டாக்டர் எடுத்துகிட்டு போய் அவருடைய வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறாருங்க. ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பியும் அங்கேருந்து கிளம்பி இந்த ஒரு குடிசைக்கு வர்றாரு. யார், அந்த பால்காரருடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த குடிசைக்கு வந்து வராருங்க. வந்து அந்த பையனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ பாட்டு கம்முனு பார்த்துக்கோ, என்ன இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன், என்ன டைம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி வீட்டுக்கு வராருங்க. ஆனால் இந்த தடவை இவர் கிளம்பி சைக்கிளை வந்துக்கிட்டு இருக்கும்போது இவரால் இவருடைய சைக்கிளை மெரிக்கவே முடியலைங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு 3 பேர் சைக்கிளில் உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குமார் அவருடைய சைக்கிளில் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இவரால் இவருடைய சைக்கிளை மெரிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இவருடைய சைக்கிளை மெரிக்கிறாரு. இவருடைய வீலில் ஏதோ ஒரு விஷயம், அதாவது நூலெல்லாம் சிக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து சைக்கிளுடைய வீல் வந்து பயங்கர டைட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது, சைக்கிளுடைய வீல் இவ்வளோ டைட்டாக சுற்றுது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா குமாருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய சைக்கிளுடைய வீல் இருக்கு இல்லையா, அந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய நீண்டமான கூந்தல், அதாவது ஒரு கட்டாக இவ்வளோ கட்டாக முடி நீட்டமாக வந்து அந்த வீலில் சுற்றிக்கிட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய கூந்தல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைக்கிளில் வந்து சுற்றிக்கிச்சு. இந்த கூந்தல் சுற்றிக்கிட்ட ஒரு காரணத்தினால சைக்கிளை இவரால் மெரிக்கவே முடியல. இவருமே அந்த கூந்தலை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவரால் அந்த ஒரு கூந்தலை எடுக்கவே முடியல. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக பேஞ்சிக்கிட்டு இருந்த மழை இன்னமும் கொஞ்சம் அதிகமாக பெய்ய ஆரம்பிக்குது. ஐயோ இதை கூந்தல் எடுக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிருச்சுன்னா நம்மளால் வீட்டுக்கு போக முடியாது, நடு ரோட்டில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மெரிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு மெரித்து இவருடைய வீட்டுக்கும் போய் சேர்றாருங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே இவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஷாக்கை இவருக்கு வந்து காத்துக்கிட்டு இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா இவருடைய அப்பார்ட்மெண்ட்டுடைய டோர் இருக்கு இல்லையா, அந்த மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனான நிலையில் வந்துருந்துருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே குமார் அப்படியே ஆடி போயிடுறாரு. ஏன்னா இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இவருடைய அப்பார்ட்மெண்ட்டை லாக் பண்ணிட்டு தான் இவர் வெளியே கிளம்பி போனார். அப்படி இருக்கும்போது திடீர்னு அப்பார்ட்மெண்ட் எப்படி
எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, ஒருவேளை திருடன் எவனாவது வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய ஷாக் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, குமாரோடைய ஒய்ஃப் ஒரிசாவுக்கு போயிருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரிசாவுக்கு போகாமல் உள்ளே சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஒரு மூணு நாள் நம்மளால் நிம்மதியாக விட மாட்டியா, மூணு நாள் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ நாலாவது நாள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, இப்போ கரண்ட்டு வேறு இல்லை, உங்ககிட்ட தான் வந்து குடும்பம் நடத்தணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு, ஏமா இவ்வளோ மலையில் வந்த, நீ சொல்லியிருந்தனா நானே வந்து பிக்கப் பண்ணியிருப்பேனே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இவ்வளோ மழை பெய்யுதுன்னு தெரியும், அதனால தான் நானே வந்துட்டேன், உங்களுக்கு எதுவுமே கால் பண்ணலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ குமாரும் அவங்களுடைய ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு ஒரு 9 மணிக்காக வந்து போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கரண்ட்டு வேறு இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கரண்ட்டு இப்பயும் வரைக்கும் வரவே இல்லை. ரொம்பவும் புழுக்கமாக இருந்த ஒரு காரணத்தினால குமாருக்கு தூக்கமே வரலங்க. திரும்பி 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 படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய ஒய்ஃப் வந்து நல்லா தூங்குறாங்க அப்படின்னு தான் இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் திடீர்னு இவர் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு எழுந்து உட்கார்றாங்க. அவங்க எழுந்து உட்கார்ற தோரணையே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இவருக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இவ இவரு வித்தியாசமாக எழுந்து உட்கார்றாளே, இவ உட்கார்ற ஸ்டைலே சரியில்லையே அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெட்டிலிருந்து கீழே இறங்குறாங்க. பெட்டிலிருந்து கீழே இறங்கி நேராக ஹாலுக்கு வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இவ திடீர்னு பெட்டிலிருந்து கீழே இறங்கி ஹால் பக்கம் போகிறா, ஒருவேளை தண்ணி தாகம் எடுக்கும் போல இருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்காக போவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க நேராக மெயின் டோர் கிட்டே போய் நிற்கிறாங்க. என்னது இது மெயின் டோர் கிட்டே போய் நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக குமார் பெட்டிலிருந்து இறங்குறாரு. பெட்டிலிருந்து இறங்கி பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே மெயின் டோர் பக்கத்தில் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு டைம் பார்க்குறாரு, நைட்டு வந்து ஒரு 11:30 ஆகுது. நைட்டு 11:30 மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இவ எங்கே வெளியே போகிறா, கண்டுபிடிச்சே ஆகணும், நம்ம சைலண்ட்டாக அவளை இப்போ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சைலண்ட்டாக இவருடைய ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருக்காருங்க. அவங்களுடைய ஒய்ஃபும் அடிக்கிற மலையில் வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இவருமே ஒளிஞ்சு 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 நடந்து போய்கிட்டே இருக்காரு. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக இவருடைய வீடுடைய லொக்காலிட்டி எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெங்களூர் ஏர்போர்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லொக்காலிட்டிக்கு பக்கத்தில் வந்து இருந்தது. அந்த இடத்துல நிறைய மரங்கள்லாம் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு டென்ஸான ஒரு இடத்துல தான் இவருடைய அப்பார்ட்மெண்ட்டே இருந்திருக்கு. ஸோ இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடந்து போயிருப்பாங்க. நல்லா ஸ்ட்ரெயிட் ரோடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு சந்து பிரியுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸாக நிறைய மரங்கள் வந்து இருக்குதுங்க. அந்த பாதைக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவருடைய மனசுக்குள்ளே லைட்டாக கலக்கம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, இவ்வளோ நேரம் நேர் ரோட்டில் போய்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறாளே, நைட்டு வேறு வெளிச்சமே கிடையாது, இந்த வெளிச்சத்தில் இவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவன் எங்கே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே மெது மெதுவாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காருங்க. கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்குமா, அந்த ஒரு ஆலமரத்து பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்படியே ஆலமரத்துக்கு மேலே வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறத குமாருமே அப்படியே ஆலமரத்து மேலே அப்படியே பார்க்குறாருங்க. அப்போது அவருடைய குலையே நடுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாருங்க. ஆலமரத்துக்கு மேலே நிறைய அமானுஷமான ஆன்மாக்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நிறைய பெண் ஆன்மாக்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண் ஆன்மாக்களுடைய முடி இருக்கு இல்லையா, தலைமுடி, தலைமுடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய கிளை மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெரிய கிளை மேலேருந்து கீழே கிரவுண்டு வரைக்கும் அந்த கூந்தல் வந்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே பயம் வர ஆரம்பிக்குது. ஐயோ இவ வேற இங்கே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபுடைய பேரை சொல்லலாம்னு சொல்லி வாயை ஓப்பன் பண்ணுறாருங்க. பட்டுன்னு அடுத்து நடக்கிற விஷயத்தை இவருனால நம்பவே முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஒய்ஃப் அந்த மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு இருந்தாங்களே அவங்களுமே மரத்து மேலே ஏறி போகிறத வந்து பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இது இவன் மரத்து மேலெலாம் ஏறுறான், ஒருவேளை பல வித்தகாரிகை போல இருக்குது, பல வித்தைகளை கற்று வச்சிருப்பா போல இருக்குது, அந்த பேய்ங்க கூட போய் இவன் என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அதாவது குமாரோடைய ஒய்ஃப் வந்து அப்படியே மெதுவாக மரத்து மேலே ஏறுறாங்க. அவங்களும் அந்த ஒரு கிளை இருக்கு இல்லையா, எல்லா ஆன்மாக்களும் உட்காந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கிளைக்கு பக்கத்தில் வந்து போகிறாங்க. அவங்களுமே அப்படியே திரும்பி அந்த கிளையில் வந்து உட்காடுறாங்க. இப்போ தான் நிலாவுடைய வெளிச்சத்தில் இவர் வந்து அவருடைய ஒய்ஃபுடைய முகத்தை வந்து பார்க்குறாரு. அப்போது லிட்ரலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னா மேலே அந்த கிளை மேலே உட்காந்தது அவருடைய ஒய்ஃபே
இருக்கவே கிடையாதுங்க. ஒரு அழுகி போன ஒரு மாதிரி வெளிரி போன முகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப தண்ணியில் ஊறி 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 ஊறுனா எப்படி மூஞ்சி வந்து வெளுத்து போயிடுமோ அந்த மாதிரி ஒரு முகத்தை வந்து பார்க்குறாரு. அவ்வளோ அகோரமான ஒரு முகத்தை இவருடைய வாழ்நாளில் இவர் பார்த்ததே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு முகத்தை பார்க்குறாரு. ஆஹா, என்னுடைய ஒய்ஃப்னு நினச்சினே, ஆனால் அது என்னுடைய ஒய்ஃப் இல்லை, இதுவுமே ஒரு ஆன்மா போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த ஆன்மாவுடைய தலை முடியும் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவர்களுடைய தடையிலிருந்து கீழே கிரவுண்ட் வரைக்கும் அவ்வளோ நீளமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஞ்ச் ஆஃப் முடி வந்து அப்படியே கொத்தாக ஒரு முடியை வந்து வச்சுக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு அந்த இடத்துல நின்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி மெது மெதுவாக அப்படியே நடந்து மெல்லமாக சவுண்டே போடாமல் நடந்து வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு தூக்கம் வருமா, அதுக்கப்புறம் அப்புறம் தான் இவருக்கு பயங்கரமான ஒரு நைட்மேர்ஸ், பயங்கரமான பேய் கனவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு வாட்டி எப்படி கனவு வருது அப்படின்னா அந்த ஒரு ஆன்மா மரத்து மேலே போய் உட்காந்துச்சு இல்லையா, அந்த ஒரு ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அதோட முடியை வச்சே இவருடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அப்படியே அலறி அடிச்சுட்டு எழுந்துட்டு இருந்திருக்காரு. நைட்டு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா பேய் கனவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த நாள் காலையில் இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுதுங்க, சரியான ஒரு ஃபீவர். ஆனால் இந்த ஃபீவர் வந்து மலையில் நனைஞ்சனால கிடையாது அப்படின்றத மட்டும் இவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அந்த ஆன்மாக்களை பார்த்து பயந்து போய் தான் இந்த ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி குமார் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்து போயிருக்காரு. அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ட பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் வீட்டில் வந்திருந்தது உன்னுடைய ஒய்ஃப் கிடையாது, அது வந்து டாயன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மோகினி பிசாசு அப்படின்வாங்க, டாயன் வாங்க, யக்ஷினின்னு வாங்க, அந்த ஒரு ஆன்மாவுக்கு நிறையா பேர்கள் வந்து இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்மாஸ் இருக்கான். இது குறிப்பாக இந்த டாயன் அப்படின்னு சொல்லப்படுற ஆன்மா வந்து அதோடைய தலை முடி இருக்கு இல்லையா, அதோடைய கூந்தலை வந்து ரொம்ப ரொம்ப விரும்புமா, அதோடைய கூந்தலை யாருடைய வீட்டிலையும் விட்டுட்டு வராது அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருந்திருக்கு. ஸோ அதோடைய கூந்தல் இந்த குமாருடைய வீட்டில் இருந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஒரு டாயன் குமாருடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. சரி, குமாருடைய வீட்டுக்குள்ளே எப்படி அந்த டாயனுடைய கூந்தல் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் பாருங்கள். இந்த பால்காரன் வீட்டிலிருந்து குமார் சைக்கிளில் வந்தார் இல்லையா, சைக்கிளில் வரும்போது சைக்கிளுடைய வீலில் இவ்வளோ கூந்தல் வந்து மாட்டிக்கிச்சு இல்லையா, அந்த கூந்தலை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பார். அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த இருந்த ரெண்டு மூணு கூந்தல் வந்து பார்த்திங்கன்னா குமாரோடைய கையிலையும் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படியே இவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருப்பார். ஸோ அந்த கூந்தலை கூட வீட்டுக்குள்ளே விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு டாயன் குமாரோடைய வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருந்து திரும்பியும் அதோடைய பிளேஸுக்குமே வந்து போயிருக்கு. ஸோ இந்த என்டையர் ஸ்டோரியில் இந்த என்டையர் நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாயன் குமாரை பயம்பொறுத்தலை, அந்த ஒரு டாயன் குமாரை எந்த விதமான ஒரு தொந்தரவும் பண்ணலை. ஆனால் அதோடைய கூந்தல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றதில் மட்டும் அது வந்து குறியாக இருந்திருக்குங்க. ஆனால் நம்மளுடைய பையன் தான் இவ்வளோ பேய்களை ஒன்றா பார்த்து பயங்கரமாக அலையிறடிச்சு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு சரியான ஒரு ஃபீவரில் இருந்திருக்காரு. 10 நாட்கள் கழித்து தான் உண்மையிலேயே இவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசாலேருந்து வந்திருக்காங்க. அவருடைய ஒய்ஃப் ஒரிசாலேருந்து வந்துட்டதுக்கப்புறம் கூட இவருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு, என்ன தெரியுங்களா, வந்தது பார்த்த பேயா இல்லை உண்மையான பேயா அப்படின்ற ஒரு டவுட் இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பண்ணுறது, ஜோக்ஸை பாட்டு. இது என்னுடைய இந்த வீடியோ என்னுடைய ஒய்ஃப் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி விடுங்க, வழக்கமாக நடக்கிறது தான் நடக்கும். இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரிசாலேருந்து 10 நாள் கழித்து வந்தது உண்மையான பேயா இல்லை டயானா, என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.